ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான டேஸ்டியான தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு, பட்டை இது 3 பொருட்கள் மட்டும் போதும். எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 4 பூண்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ நல்லா பழுத்த தக்காளியாக 3 பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3 தக்காளி இல்லாட்டி 4 தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேல 1/2 கப்பு தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் அதுக்கு மேலே சேர்த்தனாலும் ரொம்ப வதவதன்னு போயிடும் குழம்பு. கொஞ்சம் தண்ணியாட்ட அதாவது கொழக்கொழன்னு வேணும்னா அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தனா போதும். தேங்காயையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள் இந்த 3 தூள் மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டை, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. இந்த சூட்டில் வந்து பரட்டி விட்றப்பையும் உங்களுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும். கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திட்டு இந்த மிக்சர் வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் வெங்காயம் மட்டும், இப்போ ஒரு 1/2 வெங்காயம் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதாவது போடணுங்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. உப்பு வந்து நான் வெங்காயம் வந்து அரைக்கிறப்ப அது கூடயே கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நொரை வந்து நொரை அடங்கினதுக்கு அப்புறமேல இந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.